ஹே காய்ஸ், யமஹாவோட R15 வெர்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் யமஹா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன் 5ல நிறைய புது டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்க, லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து நமக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது, அப் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5ல டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் ஒர்க் ஆகிற மாதிரியான மெக்கானிசம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 5ல கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன டெக்னாலஜி R15 வெர்ஷன் 5ல எதிர்பார்க்கலாம் அண்ட் எவ்வளோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, கான்ஃபிகரேஷனில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்க போகுது, டிசைன் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு R15 வெர்ஷன் 4 ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு R15 வெர்ஷன் 4 எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. R15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள், இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த R15 பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால ஷார்ட்டான இடத்துல கூட ஈஸியாக கட் பண்ணி பைக்கை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வெர்ஷன் 4லேயே எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா கொடுத்துட்டாங்க. வெர்ஷன் 5ல இன்னும் அதிகமான டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் R3 அண்ட் MT03 அப்படிங்கிற ரெண்டு மாடல் பைக் இன்னும் கொஞ்ச நாள் 2-3 மந்த்ஸில் இந்தியாவில் வந்து அஃபீஷியலாக யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா டெஃபினட்டா 2024ஓட பிகினிங்லயே பாத்தீங்கன்னா வெர்ஷன் 5 வந்து லான்ச் பண்ண போறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் மேஜரான அப்டேட்டா பாத்தீங்க அப்படின்னா குயிக் ஷிஃப்டர் வந்து டவுன் ஷிஃப்ட்லயும் ஒர்க் ஆகிற மாதிரியான மெக்கானிசம் வந்து கொடுக்க போறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பைக்ல கார்னரிங் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, டியூயல் சேனல் ஏபிஎஸ், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் இருக்கு. இது மூணுத்தையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்னரிங் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்னரிங் ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து நம்ம 145+ தாராளமாக போக முடியும். ஒரு 130-140 போகிறீங்க அப்படின்னா சடனாக பைக்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு அக்ரஸிவான ஸ்டாப்பில் நமக்கு கண்டிப்பாக ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும், கார்னரிங் ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தால் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கிளாஸ் டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜெனரேஷன் வெர்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து யூஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய R15 மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டி மோனோக்ரோம் இல்லாத பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வெர்ஷன் 5ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோக்ரோம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பைக்கோட இன்ஜின் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னா பைக்கோட அந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பவர் அண்ட் டார்க் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவர் 14.2 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய R15 மாதிரி 19 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய R15 வெர்ஷன் 4ல நமக்கு TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்திருந்தாலும் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்க கிடையாது. R15 வெர்ஷன் 5ல நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க யமஹா. இப்போ ரீசெண்டாக நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டியூயல் டோன் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா R15 மாடலில் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் R3 MT03 லான்ச் இருக்கிறதுனால R15 வெர்ஷன் 4க்கு இப்போது சடனான ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல. வெர்ஷன் 5 பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யமஹா கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 5ஐயும் நம்ம இந்தியாவில் அஃபிஷியலாக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? ஏன்னா R15 வெர்ஷன் 4னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் மாடலோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 184,000 ரூபா. அந்த ரெட் கலர் இருக்குது அண்ட் டார்க் நைட் இருக்குது, ரெண்டு கலரும் பார்த்திங்க அப்படின்னா 184,000 இருக்குது. ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 215,000 ரூபா பேஸ் வேரியண்ட்டோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ். ஹையர் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது, ரேசிங் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர், 188,000 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230,000 வரைக்குமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது
வெர்ஷன் ஃபைவ்ல எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இது எல்லா அப்டேட்ஸும் கொடுத்தாங்கன்னா மினிமமாக 7000 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணி தான், ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா புது கலர் ஸ்கீம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய டெக்னாலஜி வந்து R15 வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். R15 ரியல் பீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பில்டு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்க, ஏன்னா R15 அந்த அளவுக்கு, அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவான பில்டு குவாலிட்டி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஏரோடைனமிக்ஸ், பாடி பேனல்ஸ் வந்து சைடில் இருக்கக்கூடிய கவுலிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்கக்கூடிய ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து வரப்போகுது. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் R15 வெர்ஷன் 5 எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்